ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிஞ்சி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்தால் கூட போதும், அருமையாக நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு முந்தி வீடியோ போட்ட இந்த தக்காளி கிரேவி இன்றைக்கி இதுக்கு காம்பினேஷன். எப்படி செய்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரிஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டம்ளர், அதாவது சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதோட நான் வந்து பீஸும் டபுள் பீஸும் நான் போடுறதால, டபுள் பீன்ஸும் போடுறதால இது குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரிசி நம்ம கழுவி வச்சுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாஸ்மதி ரைஸு கழுவி வச்சுருக்கேன் நான். இது கழுவி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். அதாவது நெய்யும் எண்ணெயும் கலந்து 4 ஸ்பூன் இருந்தால் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 100 மில்லி அளவுக்கு செய்கிறேன். அதுக்கு வந்து இந்த அளவு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து பர்னர் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. சின்னதாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சின்னதில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அனல் ஜாஸ்தி போடக்கூடாது இதுக்கு. அதனால நம்ம அனல் வந்து கம்மியாக இருக்கிற ஸ்டவ்வில் நம்ம இதை வச்சுக்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் இது வச்சாச்சு. இப்போ இதில் வந்து முந்திரி நெய்யும் எண்ணெயும் சூடானதுமே நம்ம இந்த முந்திரியை போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகட்டும், சூடாயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முந்திரி பொரிஞ்சிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீட்ட வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் இதை சேர்த்துட்டு நம்ம இந்த ஜிஞ்சர் கார்லிக் இடித்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்கெட் ஐட்டம் இல்லை, நான் வீட்லேயே அப்பப்போ என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சுக்குவேன். அதுதான் ஈஸியாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. இப்போ இது போட்டப்புறம் இந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆப்ஷனல் தான். நான் பீஸும் உருளைக்கிழங்கு போடுவேன், இல்லைன்னா உருளைக்கிழங்கோட இதுவும் சேர்த்துறேன். 3 ஐட்டமும் சேர்த்து போடுறதும் உண்டு. இப்போ இது வந்து நல்லா, அதாவது இது கில்லுபடுற அளவுக்கு வெங்காயமும் வதங்கிடும். அதனால இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கலந்து வச்சு ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகும். இது மாதிரி சன்னமாக நீட்ட வாக்கில் அரிஞ்சிக்கிட்டா தான் பிரிஞ்சிக்கி நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதுவே நல்லா 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வைக்கலாம். அனல் வந்து மீடியமாக தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி வைக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், பிரிஞ்சி இலை ஒன்று, ஒரு பட்டை துண்டு, அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு, லவங்கம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கரம் மசாலா பவுடர்லாம் சேர்க்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் செய்கிறது வந்து நல்லா ஒரு ஒயிட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எண்ணெய் வந்து நம்ம முந்திரி பொரித்ததுமே அதில் போட்டிருக்கணும், நான் மிஸ் ஆகிடுச்சு, பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு. இது வந்து காரம் இதுவே போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிஞ்சிங்கிறது வந்து லைட்டாக தான் இருக்கணும், காரம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் இது நல்லா கிள்ளுபடுது. அதனால இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி அரிசி எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம இறுத்திட்டு இந்த அரிசியை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு வறு வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். 2 நிமிஷம் வறுபடும் போது நல்லா உங்களுக்கு தூள் ஆகாமல் நல்லா இருக்கும். இது கிளறது நிதானமாக கிளறணும், நம்ம அவசர அவசரமாக கிளறக்கூடாது. இது அப்படி அவசர அவசரமாக கிளறினோம் அப்படின்னா அரிசி உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அரிசி உடையும் போது உங்களுக்கு சாதம் வந்து தூள் தூளாக இருக்கும்.
அதனால இது வந்து இன்னொரு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் 2 டம்ளர். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து உப்பு காரம்லாம் நம்ம இப்போவே கரெக்டாக போட்டுடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செஞ்சு முடிச்சப்புறம் நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா ஒத்து வராது, டேஸ்ட் கரெக்டாகாது. அதனால் நம்ம ஒரு தரம் போடும்போதே எல்லாமே சரியாக கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். கல்லுப்பு தான் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுமே அனல் நல்லா கம்மி பண்ணி 20 நிமிஷம். இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது நல்லா சமம் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அனல் சேர்த்தி வைக்கலாம் நாம. இப்போ இது நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் கூட ஊற்றலாம். தண்ணியை வந்து கம்மி பண்ணிட்டு, அதாவது 1 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றலாம், இல்லை 2 டம்ளரும் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து என்ன கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ, இதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இதை செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் நிறையா ஊற்றினோம் அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ரைத்தா, வெங்காயம் தக்காளி சன்னமாக கட் பண்ணி போட்டு ஒரு ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் டொமேட்டோ கிரேவி செஞ்சுருக்கிறதால இது மேட்சிங் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் பால் எதுவும் விடலை இதில். இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது. இன்னும் ஃபுல்லாக நல்லா கொதிக்க ஆரம்பித்தப்பறம் நம்ம அனல் கம்மி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து புதினா. இந்த புதினா கண்டிப்பாக போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினா போட்டால் தான் இதனுடைய ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். கண்டிப்பாக இதில் புதினா சேர்க்கும் போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது லேசாக ஒரு தரம் கலந்து விட்டுட்டு நாம் மூடி வைக்கலாம். பாருங்க தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுட்டு அனல் கம்மி பண்ணிட்டு டைம் பார்த்துக்கலாம். கரெக்டா, அதாவது 20 மினிட்ஸ் நமக்கு இது கரெக்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ் நம்ம கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதனால இப்போ 20 மினிட்ஸ் ஹோல்ட், ஃபுல் டைம் வந்து 20 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிருக்கு, நம்ம திறந்து பார்க்கலாம். அருமை அருமையாக இருக்குது. அப்படியே வீடு ஃபுல்லாக மொட்டை மாடி வரைக்கும் அப்படியே வாசனை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படியே மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் வந்து டோட்டல் டைம் வந்து 20 மினிட்ஸ் சொன்னேன். இப்போ 15 மினிட்ஸ்க்கு நம்ம திறந்து பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஈரம் மொத்தம் எவாப்ரேட் ஆகி சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 20 மினிட்ஸ் ஃபினிஷ் ஆகிருக்கு. சத்தம் வந்து அந்த அடி ஒட்டுற மாதிரி சத்தமும் கேட்குது பாருங்க, கரெக்டாக இருக்குது. பாருங்கள் சத்தம் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த அடி ஒட்டுற சத்தம் கேட்குது. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு பிரிஞ்சி. இப்போ நாம் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அதோடு இப்போ நாம் காலையில் செஞ்ச தக்காளி கிரேவி. இந்த வீடியோ வந்து இதுக்கு பிஃபோர் நான் போட்டிருக்கேன். ஒரு அருமையான மேட்சிங்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து நான் இந்த கிரேவி செஞ்சதால தான் இதில் தேங்காய் பால் ஊற்றலை. வேணும்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சைட் டிஷ் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுக்கு பால், தேங்காய் பால் ஊற்றுறதோ இல்லை வெறும் தண்ணி மட்டும் விட்டு வேக வைக்கிறதோ நம்ம இஷ்டம் போல் செய்யலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். ஆனால் கேரட்டு, பீன்ஸுன்னு சேர்க்கும், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட் மாறி போயிடும்.
இது மாதிரி சாப்பிட்டா பிரிஞ்சி ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து இன்னைக்கு பச்சை பட்டாணியும் டபுள் பீன்ஸும் போட்டிருக்கேன். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சானும் பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.